ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவத்தில் நம்ம எத்தனையோ வித சட்னியை வந்து செஞ்சுருப்போம், சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி சால்னா விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழை தூவி அந்த சூடாக அந்த கரண்டியில் வந்து அப்படியே இலையில எடுத்து போட்டு இதோட பரோட்டாவோ இல்லை நல்ல நெய் ரோஸ்ட்டோ அதாவது கீ ரோஸ்ட்டோ விட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய முட்டை சட்னி தாங்க இது. சிதம்பரத்தில் மட்டும் இல்லைங்க, பாண்டிச்சேரியிலையும் இது வந்து கிடைக்கிது ரொம்ப ஃபேமஸாக. இந்த சட்னிக்கு பரோட்டா அதாவது பரோட்டா இல்லைன்னா கீ ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா அந்த கல்லில் கொத்தி அப்படியே அந்த கிளறி எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த பாருங்கள் அந்த கிரேவி வந்து நம்மளுக்கு சுற்றி இறங்கும். இதுதான் அந்த சட்னியோட ஒரிஜினல் டேஸ்ட்டு. இதுக்காக நான் சட்டி வந்து வச்சு ஆயில் விட்டுருக்குறேங்க. இது வந்து தோசை தவாலையும் பண்ணலாம், பெரிய தோசை தவா இருந்தால் அந்த தோசை தவாலை பண்ணலாம். நான் வந்து பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துறேங்க. இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கிறேங்க பக்கத்துலேயே பவுலில். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கணும், அதுக்காக நல்லா ரெண்டு பெரிய தக்காளி வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க. மெயினாக இதில் ஊற்ற வேண்டியது சால்னா தான். நீங்கள் நான்வெஜ் சால்னா வந்து ஏன்னா முட்டைங்கிறதுனால நான்வெஜ் சால்னா விட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இல்லை வெஜ்ஜு சால்னா இருந்தால் கூட விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளியும் போட்டாச்சு, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தகுந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ மூணு முட்டை வந்து நான் அடித்து வச்சுருக்கேன், நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து ஒரு பக்கம் வச்சிடலாங்க, ஏன்னா டைரெக்டாக அப்படியே ஊற்றுறதோட இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு அதில் ஊற்றினோம்னா கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதை இப்போ வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா இல்லை ஒவ்வொன்றா நம்ம பொடியை சேர்த்திக்கலாம். இப்போ பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா எல்லா பொடியும் நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா அந்த உப்பு காரத்தோட அப்படியே ஒரு சேர சுருண்டு வந்து வெந்து வருங்க, அதுதான் இந்த சட்னிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுறேன், தண்ணி விட்டு நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க, சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து ஊற்றி அதோடையே கொஞ்சம் சால்னா விட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் சால்னாவும் நம்ம விடலாங்க, ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் அந்த சால்னாவையே நான் விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த சால்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஊறி அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்குறேங்க. ஏன்னா இந்த சால்னாவில் வந்து அந்த முட்டை வந்து வேகணும், அப்போ தான் அந்த தொக்கு பதத்துக்கு வரும். நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஒரிஜினலாக அந்த தொக்கு பதத்தில் இருக்குங்க. நல்லா கிளறிக்கோங்க, கிளறிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ரொம்ப நீங்கள் கிளறினீங்கன்னா பொடிமாஸ் மாதிரி ஆயிரும். அந்த ஒரு தொக்கு பதத்தில் இருக்கிறப்பயே நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு எடுத்துடணும். சிதம்பரத்தோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முட்டை சட்னி ரெடிங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க, எங்கள் சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி காலையில் தோசைக்கு தான் பண்ணியிருக்கிறேங்க, அப்படியே அந்த கிரேவியோடையே தள்ளிக்கணும். நம்மளுக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷெலாம் வேறு எதுவுமே வேண்டியது இல்லைங்க, நம்ம தொட்டு சாப்பிட இதுவே போதும். நல்லா அந்த கிரேவி ஜூஸியோடு இருக்குங்க. இன்றைக்கி சிக்கனும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி இது தான், தோசை. இந்த சிதம்பரத்தரோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான முட்டை சட்னி அண்ட் சிக்கன் கிரேவி தான்.